நீங்க யாராவது எதுவும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கைய ஒருத்தங்க, நீங்க என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? பத்திரிகை உங்களை கேட்கல, இவங்களுக்கு ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணி தரது. கண்டிப்பாக அதற்கான நேற்று என்னுடைய முதல் பேட்டியில் நான் சொல்லியிருந்தேன். திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நம்முடைய சார் தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருந்தோம், ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அப்படின்னு. முதல் கட்டமாக அந்த அதற்கான பணிகளை கேட்குவேன். இந்த மாதிரி ஆர்வத்தோடு நீங்களாம் கேட்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றி. வேற கோரிக்கை இருக்கா சார்? என் பேர் பிரசாந்த் சார், நான் காவலர் ஸ்கூல்லேருந்து வரேன் சார். எங்கள் ஸ்கூலுக்கு நிலையில பில்டிங் சார், ஒரு பில்டிங் நிலையாக கட்டி கொடுக்கணும் சார். ஸ்கூல் நிலையாக இருக்கிற மாறிட்டே இருக்கு, ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கட்டி கொடுக்கணும். கட்டித்தர மாதிரி கேட்குறேன். சரி, கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி தரோம். சார், ஏகலேவா ஸ்கூல்ல எனக்கு பாக்ஸிங்க்கு ஒரு ரிங் வேணும் சார். இது ஸ்டேடியம் பாக்ஸிங்க்கு ரிங், பாக்ஸிங் பாக்ஸிங் ரிங்கா? சரிப்பா, கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணித்தரோம் பண்ணித்தரோம். இப்போ அவங்களுக்கு அந்த பாக்ஸிங் இது கிட்டெல்லாம் தரோம்மா? சரிப்பா, கண்டிப்பாக பண்ணித்தரோம் பண்ணித்தரோம். எந்த ஊர் இருந்து வரீங்க? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சார். சரி சரி, சரிப்பா கண்டிப்பாக பண்ணித்தரோம். எஸ் சார், தேங்க்யூ. சார், எங்களுக்கு வந்துட்டு பிடி பீரியட் வந்து விளையாட மட்டும் விட்டால் நல்லாயிருக்கும், அதில் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. சரிம்மா, விளையாண்டுட்டே இருக்குமா பிடி பீரியட்? சரிம்மா, கண்டிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்திருக்காங்கனால எல்லா கேள்வியும் இப்போயே கேட்டுருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு முதலமைச்சர் எடுத்துகிட்டு சொல்லி அரசு துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக இதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்போம்மா. வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள். ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் இதில் வந்து ஒரு முயற்சி எடுத்தோம், அது மிகப்பெரிய வெற்றி. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு இதே மாதிரி இன்னொரு தருணத்தில் உங்கள் அத்தனை பேரையும் நான் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.